வணக்கம் மக்களே, வெல்கம் டு Adda247 Tamil. நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அடுத்த அப்டேட். நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், அடுத்த அவங்க அஃபீஷியலாக அப்டேட் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகுதா இல்லை எக்ஸாம் அதே தேதியில் நடக்குமா அப்படின்னு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டிஷனை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஃபர்மேஷன். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க அஃபீஷியலாக சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அடுத்த அப்டேட்டட் அவங்க கொடுத்துட்டாங்க, நேற்று நைட்டு ஆக்சுவலாக போட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட்டை கையில் எடுத்துடலாம் அண்ட் அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றதா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்குமே வந்து டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்தாச்சு, பட் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை. சரிங்களா? சரி, எக்ஸாம் கன்ஃபார்மா அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரியா? நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜோட உள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் நேற்று போட்ட லிங்க்குக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிளிக் ஹியர் டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃபார் த வேரியன்ட் போஸ்ட் ஆஃப் த சபார்டினேட் கோர்ட் அந்த இது அந்த சம்திங் எல்லாமே போட்டு எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெரிஃப், ஜூனியர் பெரிஃப் அந்த ஒன்பது வகையான போஸ்ட்டையுமே வரிசையாக போட்டு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ டவுன்லோடு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே அஃபீஷியலாக சொன்னால் அந்த 15 மற்றும் 16 தேதிகளில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத இது உறுதிப்படுத்துது. சரி, ரைட், ஓகே, இருந்தாலும் டேட் வரட்டும். பட் இதில் உள்ள நமக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் அதுதான் இல்லை. சரிங்களா? இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் உள்ள என்ன கிடைக்கல, ஹால் டிக்கெட்டு நிறைய பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. பட் நான் தான் தெரிஞ்சுனேன், எக்ஸாம் நடக்காதுன்றதுலாம் கிடையவே கிடையாது. எக்ஸாம் அவங்க போஸ்ட்பாண்ட் ஆகுதுங்கிறத உறுதிப்படுத்தட்டும், அவங்க அஃபீஷியலாக சொன்னதுக்கு அப்புறமா நம்பலாம் அப்படின்னு தான் நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்பயும் நான் சொல்கிறேன், வரட்டும். இப்பயுமே ஹால் டிக்கெட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நம்பிக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு பேஜ் நான் பார்த்தேன், இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த பேஜ் வந்து நான் பார்த்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த ஹால் டிக்கெட் எக்ஸாமினர் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இதில் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நம்மளுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அல்லது நம்மளுடைய கேட்டீங்க சார் எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அஃபீஷியலாக அவங்க போடட்டும்பா நம்பலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன், இப்பயும் அதுதான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க. எக்ஸாம் சொன்ன டேட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க, பட் அது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திருக்கேன். நன்றி மக்களே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம்.